ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிசமையல். வாங்க, இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ரவா பொங்கல். இப்போ வானலியில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெயும் இது கூட நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் காஞ்சிடும். 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், மிளகு 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ஆயிலும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் நாம் இது கூட துருவி வச்சுருக்க இஞ்சி துருவில் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் நல்லாயிருக்கும், நல்லா மோசமாக இருக்கும் இந்த ரவா பொங்கலுக்கு. இப்போ இது கூட கீறி வச்சுருக்க 2 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறோம். நான் வந்து கேரட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பீன்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள், பச்சை பட்டாணி இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். எங்கிட்ட கேரட் மட்டும்தான் இருக்குது, அதனால் கேரட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி கேரட்டை ஆயிலில் நல்லா வதக்கிக்கலாம். ஆயில் நல்லா வதங்கி விடுங்க. நான் வந்து இந்த 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கேரட் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ரவையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ரவையை தனியாக வறுத்து வைக்கல. இப்போ இந்த வெஜிடபிள் கூடவே ரவையை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிறேன். இந்த ஆயிலே நல்லா இந்த ரவை நல்லா வதங்கி வந்துடும், அதனால் நம்ம தனியாக வதக்க வேண்டாம், வறுக்க வேண்டாம். இது கூட இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த வதங்குறப்பே காயும் ரவையும் ஓரளவுக்கு வெந்துடும். தேவையானதையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி அதுலேயும் வந்து ரவையை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஆல்ரெடி ரவை வதங்கி வந்துருச்சு. அதே சமயம் நம்ம இப்போ வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால இதனுடைய குக்கிங் டைம் கம்மியாக தான் இருக்கும். வாட்டர் ஆட் பண்ண பிறகு நாம் வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவையோட கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கு, அதனால் இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும். நாம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி வேக வைக்கலாம். ஆயில் ஆட் பண்ணுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஆயில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அடிப்பிடிக்கிற மாதிரி 1 செகண்ட் நல்லா மடக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். இடையில எடுத்து 1 நிமிஷம் நல்லா வாடி விடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். கலர் விட்டுட்டு மறுபடியும் 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், அதோடைய மாய்ஸ்டர்ஸ்லாம் போய் நல்லா ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருக்குது பாருங்கள்.
அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த ரவா பொங்கல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.